ஓமிக்ரான் வைரஸ் இந்தியாவிலும் பரவ வாய்ப்பிருப்பதால் தமிழகத்தில் பள்ளிகள் மீண்டும் காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்படும் என்ற வதந்தி சமூக வலைதளத்தில் பரவியது. இது தொடர்பாக விளக்கமளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஓமிக்ரான் பரவல் அச்சுறுத்தலால் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை என்று வெளியாகும் தகவல் தவறானது என்று தெரிவித்துள்ளார். மாற்றம் அடைந்த ஓமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சத்தால் உலக நாடுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் கண்காணிப்பு, விமான நிலையங்களில் தீவிர சோதனை என கெடுபிடிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. தற்போது மும்பை மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அதிரடியாக ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ளது. நேர்களை மிக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சத்தால் உலக நாடுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு விமான நிலையங்களில் தீவிர சோதனை என பல கெடுபிடிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. தற்போது மும்பை மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அதிரடியாக ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் எதிரொலியால் நாளை முதல் தொடங்கவிருந்த 7ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி வரை விடுமுறை என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது.